வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதீஷ், நல்லா இருக்கேன் சார். கொரோனா வைரஸ் ரொம்ப தீவிரமா பரவிட்டு இருக்கிற இந்த வேலையில, அதுவும் மின்னல் வேகத்துல பரவுதுன்னு நம்முடைய அமைச்சர் விஜயபாஸ்கர் சொல்லியிருக்காரு. மக்களுக்கும் ஆதன் தமிழ் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? நிச்சயமா மக்கள் பீதி அடையாண்டா, அரசு சொன்ன வழிமுறைகளை பின்பற்றுங்க, சுத்தமா இருங்க, கைகளை தெளிவா கழுவுங்க ஒவ்வொரு முறையும். இது உப்பு தண்ணீர்லயோ அல்லது நல்லெண்ணெயிலயோ வாய்ப்பு பிள்ளைங்க. மேக்சிமம் நீங்க வந்து மற்றவங்கள்ட்ட இருந்து ஒரு அடி ரெண்டு அடி தள்ளியே இருங்க. குறிப்பா நீங்க மற்றவங்கள்ட்ட புழங்காம இருந்தாலே அது உங்க பெட்டர் தான். யாரால பரவுதுன்னா, இந்த கொரோனா கிருமிகளால பாதிக்கப்பட்டவங்க மக்களோட புழங்கும் போது அவங்கள்ட்ட இருந்து இது பரவுது. அதனால அரசாங்கமும் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மிக கடுமையா இதுக்காக உழைச்சிட்டு இருக்காரு. அவரோட உள்ள டாக்டர்ஸ் டீமும் தெளிவா உழைக்கிறாங்க. அவங்களோட அறிவுரைகளை கேட்டு நாம செயல்பட்டாலே மேக்சிமம் இதை கண்ட்ரோல் பண்ணிடலாம். நிச்சயமா இதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நாம உறுதியா நம்புறோம். அது மக்களின் பழக்க வழக்கங்களிலும் அரசாங்கத்தின் உத்தரவுகளை மக்கள் கடைபிடிப்பதுனே இருக்குது. நம்மளோட சுய கட்டுப்பாட்டுல இதை நிச்சயமா நாம வென்றுவிட முடியும். சரி சார், நீங்க நேர்கள்கிட்ட சொன்னா அது நேர்கள் நிச்சயமா கேட்பாங்க. உங்ககிட்ட ரெண்டு மிக முக்கியமான கேள்விகளுக்கு பதில் கேட்க வேண்டியது முறையில தான் சார் உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணியிருக்கேன் நானு. முதல் கேள்வி, அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவரை வந்து கட்சியின் அந்த மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்க இருக்காங்க, அமைச்சரா இருக்காரு, தொடர்ந்து இருக்காரு, எதற்காக சார் கட்சி பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கிறார்? நிச்சயமா நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், எடப்பாடி பழனிசாமி வந்து அரசியல விட்டு கொடுக்க மாட்டாரு. அவரு கீழ்மட்டத்திலிருந்து வந்தவர், கிரவுண்ட் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், கிளை செயலாளராக வந்தவர், கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி அவர் ஒரு தலைவராக முயற்சி பண்ணுவாருங்கிறத நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அவருக்குள்ள ஈர்ப்பு சக்தி வந்து குறைவா இருக்கலாம், அவருக்கு இனி ஆதரவு வளையம் வந்து தமிழகம் முழுவதுல குறைவா இருக்கலாம். அதனால வந்து அவரை சொல்லும் போது வந்து பலரும் என்ன விமர்சனம் பண்ணலாம், பட் அவர் முயற்சி பண்ணுவாருங்கிறத நான் வந்து பலமுறை தெளிவா சொல்லியிருக்கிறேன். அந்த அடிப்படையில நான் வந்து ஆர்கே நகர் எலெக்ஷன் முடிஞ்சதும் கூட இது 233 தொகுதிக்கு பொருந்தாதுன்னு தமிழக அளவில் நான் தான் பெரிய ஆளுங்கிறத அவரு சொன்னாரு. அதுல மன உறுதி அவர் இழந்துடல, அவர் அந்த இடத்துல குளத்துல நின்றாரு. ஆனா இப்படி அவரோட நோக்கம் ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து சசிகலாவையும் தினகரனையும் தவிர்த்து விட்டு பன்னீர்செல்வத்தோட சமரசம் செய்வதில் இருந்து ஒவ்வொரு இதுவும் வந்து அவரோட நோக்கம் வந்து தான் ஒரு தலைவராகணும் என்ற அடிப்படையிலே அந்த எண்ண ஓட்டத்திலே கருணாநிதி எல்லா மாதிரி ஒரு அக்யூர்டு லீடர்ஷிப்பை தான் அடையணுங்கிற எண்ண ஓட்டத்திலே அவர் போயிட்டு இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில ராஜேந்திர பாலாஜி வந்து சிவகாசியில உள்ள ஒரு 15-20% மறவர்கள் வந்து சசிகலா மீது மிகுந்த பற்றுதல் உள்ளவங்க. அவங்களோட திருப்திப்படுத்துவதற்காக, தன்னோட தொகுதியில் உள்ள மறவர் சமூக மக்களை திருப்திப்படுத்துவதற்காக அப்பப்ப சசிகலாவை போழ்ந்து சொல்லுவாரு. அது வந்து எடப்பாடி லீடர்ஷிப்பை வந்து கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து எடப்பாடி வந்து உள்வாங்கிக்கிட்டாரு, ஆனா பொறுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி ரஜினிகாந்த வந்து பெரிய அளவுல ராஜேந்திர பாலாஜி வந்து பேசுவாரு. ரஜினிகாந்த ஒரு அதிமுக அமைச்சர்கள், நிறைய அமைச்சர்கள் வந்து ரஜினிகாந்த் மேல நல்லெண்ணத்தோட இருக்கிறாங்க, ஆனா அவங்க வெளியே பேசுறது கிடையாது. இவர் ராஜேந்திர பாலாஜி அதை வெளிப்படையா பேசுவதும் தான் ஒரு தலைவராகக்கூடிய முயற்சிக்கு வந்து இந்த இரண்டு பேர்களை ராஜேந்திர பாலாஜி சொல்வது வந்து தனக்கு இடைஞ்சல் என்பது முதலமைச்சர் வந்து தெள்ள தெளிவாக உணர்வார். ஆனால் அவர் எந்த விஷயமும் வந்து உள்கட்சி விஷயத்துல லாங் ரோப் கொடுப்பாரு. எப்படி இவங்க செயல்படுறாங்க, கடைசியா எப்படி வராங்க, ஒவ்வொருத்தருக்கும் பலவித விருப்ப வெறுப்புகள் இருக்கும், பலவித ஆசைகள் இருக்கும். அந்த சூழ்நிலையில தனக்கு சாதகமா கட்சிக்கு தனக்கு எப்படி அவங்க இருக்காங்கங்கிற அடிப்படையில ரொம்ப நாள் பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் அளந்து பார்த்து ஒரு முடிவு பெறுவாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் வந்து ராஜேந்திர பாலாஜிய வந்து மணிகண்டன் மீது நடவடிக்கை எடுத்த மாதிரி ராஜேந்திர பாலாஜி மீதும் ஒரு நடவடிக்கை எடுக்கிறது சரிங்கிற அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. இல்ல ரெண்டு விஷயம் சொல்றீங்க சார், அதாவது சசிகலா மீதான சாப்டோன், அதே போல ரஜினியை அவர் புகழ்ந்து பேசுவது, சமீப காலமாக எல்லாரும் சொல்றது மோடி தான் எங்க டாடி அப்படின்னு எல்லாம் அவர் சொல்றதெல்லாம் அதற்கான நடவடிக்கை கூட எடுக்க ஆரம்பிச்சிட்டாரா எடப்பாடி? இல்ல இல்ல, மோடியை பற்றி எல்லாம் எடப்பாடி வந்து சொல்றதை பற்றி எல்லாம் தப்பா எடுக்க மாட்டாரு. மோடியை வந்து எடப்பாடிக்கு நல்லாவே தெரியும். மோடி விஷயத்துல வந்து எடப்பாடி விவகாரம் பண்ண மாட்டாரு. இன்னும் சொல்ல போனா வந்து மோடியோட கேரக்டர் வந்து ஜெயலலிதாவை எந்த அளவுக்கு பாதிச்சுங்கிறதும் முதலமைச்சர் ரொம்ப நல்லாவே தெரியும். எல்லாரும் நினைக்கிற மாதிரி வந்து மோடி ஜெயலலிதாவை ட்ரீட் பண்ணல. ஜெயலலிதாவோட இடம் இதுதான், நீங்க நான் போடக்கூடிய பொறுப்பு கவர்னரை வரவேற்கணும், வழி அனுப்பணும், இந்த பரிதாப நிலைமை தான் உங்களுக்கு, இதை செய்யுங்கன்னு மோடிக்கு முன்னாடி மோடி வந்து ஜெயலலிதாவுக்கு முன்னாடி சீட்டு கட்ட தூக்கி போட்டாரு. இதை எடுக்கிறீங்களா இல்லையா
ஐயா என்னோட பொறுப்பு கோணரை வரவேற்று வெளியனுப்புறீங்களா இல்ல சேலஞ்ச் பண்றீங்களான்னு சொன்னாரு. ஜெயலலிதா மோடியை சேலஞ்ச் பண்ண முடியாம பொறுப்பு கோணரான சென்னமேனி வித்யாசராகவன் என்ற வெள்ளம்மா சத்திரியாவை ஜெயலலிதா வரவேற்றதையும் வழி அனுப்புறதையும் நாம பார்த்தோம். இது வந்து எடப்பாடிக்கு மிக நன்றாகவே தெரியும். மோடியை பொறுத்தவரை எடப்பாடி வந்து மோடியோட ஒரு கூட்டணி வந்து 2019 தனக்கு கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளை வெளியே கொண்டு போயிருந்தது நல்லா தெரிஞ்சே கூட தான் மோடிக்கு அந்த கூட்டணி கொடுத்தாருன்னா மோடியை நம்ம ஏதாவது ஏமாத்தினாலோ இது பண்ணினாலோ அது வந்து மோடியோட கேரக்டர் என்னங்கிறது குஜராத் அரசியல் இருந்து இந்திய அரசியல் வர மோடியை பற்றி நன்றாகவே தெரியும் எடப்பாடி. அதனாலதான் மோடி கிட்ட ஒரு நல்லுறவை வைக்கணுங்கிற இடையில வச்சாரு. அந்த நல்லுறவின் அடிப்படையில பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மோடி வந்து எடப்பாடிக்கு வந்து இந்திய கூட்டத்தில் தன்னை ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய மிக உயர்ந்த இடத்தை கொடுத்தாரு. அதன் பிறகு வந்து மோடியால இந்த அரசுக்கு எந்த தொல்லையும் இல்லை. இந்த அரசோட நல்ல நல்லுறவு தான் மோடி பல வகையிலும் தொடர்றாரு. பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஹைவே ரைடு இருந்து கிறிஸ்டி ரைடு இருந்து எல்லாம் இருந்தது. இப்ப எதுவும் இல்லை. காரணம் வந்து மோடி வந்து தனக்கு எடப்பாடி ஒரு கூட்டணி வாய்ப்பு கொடுத்தாருங்கிறத நன்றியோட பாக்குறாரு. மோடி வந்து கேரக்டரா தான் ஒண்ணு செய்தா நன்றியோட இருப்பாரு. சீண்டுனா வந்து ஜெயலலிதாவை வந்து பொறுப்பு கொண்ட வரவேற்குங்க வழி அனுப்புங்க இதுதான் உங்க இடம் இதை மீறி நீங்க ஒண்ணும் பெரிய மோடியா லேடியான்னு கேட்டதுக்கெல்லாம் இதுதான் பதில்னு அதை வந்து நேரடியா சொல்லாம செயல காட்டக்கூடியவர். மோடி விஷயத்துல வந்து எடப்பாடி வந்து மோடி கிட்ட நல்லுறவை தான் பேணுவாரு. மோடி கிட்ட சாத்தா தான் இருப்பாரு. அந்த சாத்தா இருக்கிறாங்க. அந்த மோடிக்கு கேரக்டரை புரிஞ்சு எடப்பாடி அதுலயும் ராஜேந்திரமா நடந்துட்டாருன்னுதான் நாம சொல்லணும். அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி என்ன முடிவு எடுப்பாரு சார்? ஏன்னா கட்சி பதவியில இருந்து இப்ப நீக்கி இருக்காங்க, ஆனா அமைச்சரா தொடர்ந்து கொண்டுதான் இருக்காரு. நிச்சயமா வந்து அமைச்சர் பதவியில் அவர் தொடர்வாரு. அவர் ஃப்ரீயா பேசின அவருக்கு வந்து இது ஒரு பெரிய அடிதான். ரொம்ப அவுட் ஸ்போக்கனா ரொம்ப பெரிய அளவுல பேசினவருக்கு வந்து இது ஒரு பின்னடைவு தான். நிச்சயமா வந்து அந்த இடத்துல வந்து பன்னீர்செல்வம் இதுக்கு பன்னீர்செல்வமும் எடப்பாடியும் தான் அதிமுக, முன்பு எம்ஜிஆர் தான் அதிமுக, அதற்கு பிறகு ஜெயலலிதா தான் அதிமுக, இப்போ இபிஎஸ் ஓபிஎஸ் தான் அதிமுக. ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் வெட்டேரியில கையெழுத்துப்படக்கூடிய உரிமையை ஒருத்தர் இன்னொருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் வேற யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது வந்து ராஜேந்திர பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து எடப்பாடி தரப்புல கோரிக்கை வச்சு அவர் சம்மதிச்சாரா, அல்லது இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேருக்குமே பொதுவான கட்சி நலன் கருதி உள்ளவங்க வச்ச கோரிக்கையை பன்னீர் அப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. பன்னீர் வந்து இந்த நடவடிக்கைக்கு சம்மதிச்சதோட காரணம் எனக்கு வெளிப்படையா தெரியல. ஓபிஎஸ் குறிப்பிட்டு ஏன் சார் சொல்றீங்க? ஒருவேளை ஓபிஎஸ் ஆதரவாளரா திரு ராஜேந்திர பாலாஜி? இல்ல, ஓபிஎஸ் ஆதரவாளரா இல்லையே. ஓபிஎஸ்க்கு ஓபிஎஸ் எதிரால ராஜேந்திர பாலாஜி செயல்பட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனா தென் மாவட்டத்துல வந்து தான் ஒரு தனித்தன்மைக்கு ஒரு தனி தலைவராட்டம் அவர் உருவாக நினைச்சது கூட ஓபிஎஸ்க்கு இபிஎஸ் வந்து நடவடிக்கை எடுக்கணும் சொல்லும் போது ஓகே நடவடிக்கைன்னு ரெண்டு வரும் அதுல ஒரு காரணமா கூட அமைஞ்சிருக்கலாம் சார். மிக இன்னொரு முக்கியமான கேள்வி, கொரோனா வைரஸ் பரவுவது போல சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வருவாங்க அப்படின்ற ஒரு வதந்தியோ ஒரு உண்மை செய்தியோ அது என்னன்னு தெரியல, அதை நீங்க தான் சொல்லணும். சசிகலா வெளியே வந்தாரா என்ன சார் நடக்கும்? இப்ப அவங்க வெளியே வரப்போறதா சில செய்திகள் வருதே. சசிகலாவுக்கு வந்து பாஜக அரசு வந்து சட்டத்துக்கு புறம்பா எந்த சலுகையும் பண்ணாது. சட்டப்படி என்ன அவங்க வெளியே வரணுமோ அந்த காலகட்டத்தில் வெளியே வருவாங்க. அப்படி வெளியே வரும்போது அரசியல் ரீதியா தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்க, அரசியல் ரீதியில சசிகலா கதை வந்து அரசியல் ரீதியா வந்து அவங்களுக்கு வந்து நிச்சயமா வந்து சசிகலா வந்து சட்டமன்ற கட்சி தலைவரானாரு, எம்எல்ஏக்கள் ஆதரவை பெற்றாரு, ரெட்டேலைய அவங்களுக்கு கிடைக்கூடிய அளவுக்கு எம்பி எம்எல்ஏக்கள் ஆதரவை பெற்றாரு, எல்லாமே வந்து மோடி அடிச்சிட்டாரு. காரணம் வந்து நான் இப்போ பன்னீர் எடப்பாடி விஷயத்துல மோடிக்கும் எடப்பாடிக்குள்ள உறவு சொன்ன மாதிரி நடராஜன் வந்து மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய ராஜதந்திரி, ஜெயலலிதாவின் வெப்பத்தையே தாங்கி நின்றவர், தன்னோட தனித்தன்மையாட்டு ஒரு அன்காம்பிரமைசிங் பொலிட்டிக்கல் ரைவல் ஆஃப் ஜெயலலிதாங்கிற அளவுக்கு பெரியா நின்ற ஒரு தலைவர் தான். உள்ளுக்குள்ள இருந்தே ஜெயலலிதாவை எதிர்த்து தன்னோட அரசியல்களை இது பண்ணி தன்னை தகவமைத்து பெரிய அளவுல தமிழ் என்ன சீமான் போன்றவர்களை கையில் எடுத்து, திராவிடம் என்ன ஐயா வீரமணி போன்றவர்களை கையில் எடுத்து மிகப்பெரிய அளவுல தனக்குன்னு ஒரு சமூக ரீதியான ஒரு ஆதரவு வளையத்தை புலித்தேவன் போன்றவர்களை எல்லாம் முன்னெடுத்து அவர் செய்தாரு. அதுல சில தவறுகளும் சில சிலரை வந்து எதிர்த்து எதிர்ப்பு செய்திருக்காரு. அந்த பாதிப்பும் அவருக்கு இருந்திருக்கலாம். எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஆனா அவர் செய்த பெரிய தவறு என்னன்னா மோடியை வந்து ராகுல் காந்தியை காட்டி மோடி கிட்ட போர் போட்டீஸ் பண்ணதுதான் அவரோட பெரிய தவறு.
ராகுல் காந்தியை காட்டி மோடி கிட்ட பவர் போலிட்டிக்ஸ் பண்ண நினைச்சதுதான். மோடி வந்து அவர் சரியா கணக்கிடல, சரியா அளவிடல. மோடி யாருங்கிறது, அவருக்கு பின்னணி என்னங்கிறதெல்லாம் நடராஜன் ஐயா, நடராஜன் அவர்கள் புரியாததை விளைவு வந்து மிகப்பெரிய ஒரு சங்கடங்களையும் மிகப்பெரிய ஒரு சட்டத்துக்கு புறம்பான ஒரு தாக்குதலையும் வந்து இந்தியாவிலே எந்த குடும்பமும் எமர்ஜென்சியில கருணாநிதி ராஜாத்தி அம்மாள் போன்றவங்க எல்லாம் பாதிக்கப்படாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து நடராஜன் சசிகலா அவங்க பாதிக்கப்பட்டாங்க. சட்டத்துக்கு புறம்பாக அவங்களுக்கு வந்து பதவியேற்புல வந்து கவர்னர் நடத்தி வைக்கல, சட்டத்துக்கு புறம்பாக அவங்களுக்கு ரெட்டலை கொடுக்கல, 147 இடத்துல ரெய்டு நடந்து தேர்தல் காலத்துல டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டாரு. இதற்கு எல்லாம் விளைவாக இன்னைக்கு வந்து டிடிவி தினகரன் ஒரு மக்கள் சக்தியாக ஆதரவான ஓட்டு, வைப்ரண்டான ஓட்டு, வெறித்தனமான ஓட்டோட 5.5% ஓட்டுல டிடிவி தினகரன் நிற்கிறாரு. நமக்கு வந்து இதுல அவங்களை பற்றிய உள்ள நடவடிக்கைகளிலும் அவங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களை ஒருத்தனா கூட நான் இருந்திருக்கலாம், பட் ஒரு விமர்சனாக நான் இன்னைக்கு வந்து நாளைக்கு என்ன வருதோ அதை கரெக்டா சொல்லக்கூடியவங்க அடிப்படையில தான் நான் என்னோட செயல்பாடுகள் என்னைக்கும் இருக்கும். அதுல நான் வந்து மேக்சிமம் நியர்பை ட்ரூத் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதிமுகவில் வந்து இன்னைக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் ரெட்டேல அவங்க கையில கிடைச்சிட்டு எனமே இது ஜெயலலிதாவே வந்தாலும் கூட ரெட்டேலையை வந்து அந்த உரிமையை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு உரிமையை விட்டு கொடுத்த பிறகு சரமயுத்தம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு எப்படி பன்னீர்செல்வம் பரிதாபமானாருங்கிறத வந்து பன்னீர்செல்வம் வந்து அதை உணர்ந்திருப்பாரு. நிச்சயமா பன்னீர்செல்வம் இபிஎஸ்க்கோ அந்த ரெட்டேலுக்குள்ள உரிமையை விட்டு கொடுக்க மாட்டாரு, இபிஎஸ்ஸும் பன்னீர்செல்வத்துக்கோ அதை உரிமையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெட்டேலுக்குள்ள உரிமையை விட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் அவங்க ரெட்டை தலைமையா இருக்கிறாங்க. ஏன்னா ஒற்றை தலைமைங்கிறது வந்து ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி ஒற்றை தலைமை வந்துருமான்னு சொல்லும் போது அன்னைக்கே நான் சொன்னேன் பன்னீர்செல்வம் வந்து ஒன்றும் நெடுஞ்செலியம் இல்ல, ஒற்றை தலைமைக்குள்ள அங்க வழி இல்ல, ரெட்டை தலைமை தான் அதிமுக நிற்கும் நான் தெளிவாகவே சொன்னேன். அப்படி இருக்கும்போது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் உயிரோடி வந்தா கூட பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் வந்து ரெட்டேலில் கையெழுத்து போடக்கூடிய உரிமையை தங்களுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது சசிகலாவுக்கு இவங்க அதிமுகவுக்குள்ள எந்த ஒரு லிவரேஜும் கொடுக்க மாட்டாங்க. அதே வேளையில வந்து போட்டியாளராக இல்லாத, தேர்தலில் போட்டி போட முடியாத சசிகலாவை எதிர்க்கும் தேவையில்லை. இன்னும் சொல்ல போனா கலர் சசிகலாவை பிளஸ் சொல்லும் போது நிச்சயமா அவங்க சமூகம் வந்து அவங்க மிகப்பெரிய ஒரு பாதிப்பை, சட்டத்துக்கு புறம்பான பாதிப்பை, மோடியால் மோடியின் உணர்வுபூர்வமான ஒரு பாதிப்பை, சத்திரன் குருமூர்த்தியால் மற்றும் ஒரு இன்னொரு தமிழிசை போன்றவர்களும் சசிகலா புஷ்பா போன்றவர்களும் அவர்களுக்கு பின்னால் இருப்பவர்களால் ஒரு பாதிப்பை இவர்கள் அடைந்ததனால் அவர் ஆதரவாளர்கள் மத்தியில் வந்து சசிகலா மீது மிகுந்த அனுதாபமும் பற்றுதலும் நிச்சயமாக இருக்கிறது. உங்களை போன்ற விமர்சகர்கள் ஒரு சிலர் வந்து சசிகலா வெளியே வரட்டும் பாருங்கள் மாற்றம் ஏற்படும், அதே போல வெகுஜன மக்கள் அமையார் ஜெயலலிதா மறைவில் இவங்களை சம்பந்தப்படுத்தி பேசினவங்க கூட நினைக்கின்றாங்க, சசிகலா வெளியே வந்த பின்பு எல்லாரும் அவர்கள் பின்னாடி அணிவகுக்க காத்திருக்காங்க அப்படின்னு கூட ஒரு செய்திகள் பரவுதே சார். இது வெறும் கற்பனை, அது அவங்களோட அறியாமையை காட்டுது. இவங்கெல்லாம் அரசியல் ரீதியா கணிக்க தெரியாதவர்கள் என்பது காலம் உணர்த்தும். நான் தெளிவா எய்தர் எடப்பாடி யார் எலெக்ஷன் சொல்லும் போது வந்து இன்னா பெறுவாரு அண்ணா பெறுவாரு எடப்பாடின்னு சொல்லும் போது அதை என்ன சிரிச்சவங்க தான் இவங்க. எடப்பாடி வந்து இன்னைக்கு நினைச்சு நிற்கிறாரு, எடப்பாடி ஒரு தலைவராக முயற்சி பண்றாருங்கிறதான் வந்து அரசியல் எலெக்ஷன்ல வந்து இது 233 தொகுதிக்கு பொருந்தாதுன்னு எடப்பாடி சொன்னவர். இன்னைக்கு வந்து அவங்கள பொறுத்தளவுல ஜெயலலிதாவையே முதலமைச்சர் ஆக்கணும் நாங்க தான், ஜெயலலிதாவே எதிர்கட்சி தலைவரான நாங்க தான், எங்களுக்கு இயல்பா இந்த பதவி வந்துருக்கு, நாங்க மக்கள் சக்தி அவங்க நினைக்கிறாங்க. ஜெயலலிதா சசிகலா பொறுத்தளவுல அவங்க சமூக ரீதியா சசிகலா அடிப்படையில் துறைக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்திருக்கிறாரு, பொன்னேனுக்கு ஒரு இவர் திட்டக்குழு துணைத் தலைவர் பதவி கொடுத்திருக்காருன்னா வெள்ளாள போன்றவர்கள் மத்தியில் தன்னோட செல்வாக்க கன்சால்டேட் பண்ணணும் தான் கொடுத்திருக்கிறாரு. தன்னோட விவசாய தலைவராக தன்னை முன்னிறுத்துவது வந்து விவசாய சமூகங்கள் மத்தியில் தன்னோட செல்வாக்க நிலநிறுத்ததான் அவர் முயற்சி பண்றாரு. ஒவ்வொரு அசைவிலும் தான் ஒரு விவசாயி மகன் என்று ஒரு புதிய பாணியில் காமராஜ் ஒரு தலைவராக ஒரு அடிப்படையில் உயர்ந்தார், எம்ஜிஆர் ஒரு சினிமா ஹீரோ என்ற அடிப்படையில் உயர்ந்தார், கருணாநிதி ஒரு பேச்சாளர் என்ற அடிப்படையில் உயர்ந்தார். அதே மாதிரி தான் ஒரு தனித்தன்மையோடு ஒரு தலைவராக உயர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எடப்பாடி ஒவ்வொரு அசைவுகளையும் செய்து கொண்டிருக்கிறார். அதில் எந்த அளவுக்கு வெற்றி பெறப் போகிறார், எத்தனை சதவீத வாக்குகள் பெறப்போகிறார் என்பது வந்து எனக்கு மாறுபட்ட கருத்துகள் வரலாம், அது காலம்தான் உணர்த்தும் என்ற சூழ்நிலை கருத்து கூட நான் தெளிவாக சொல்லுவேன். அதில் எடப்பாடி வெற்றியை பெற்று விடுவார் என்றெல்லாம் நான் சொல்வதற்கு தயாரில்லை, பட் எடப்பாடி அதற்காக முயற்சிக்கிறார். அவர் வந்து அரசியலில் நீடித்து நிற்க வேண்டும், இந்த ஆட்சிக்கு நாளைக்கு வர முடியாவிட்டாலும் கூட 77 கருணாநிதி போல ஒரு மாற்று சக்தியாக இருந்து அடுத்த கட்டத்தில் 2 ஆண்டிலோ 3 ஆண்டிலோ 5 ஆண்டிலோ சசிகலா சிறையிலிருந்து வெளியே வருவாங்க, அதுக்கு முன்னாடி வெளியே வருவாங்கன்றதெல்லாம் வதந்தின்னு சொல்றீங்க சரியா? இல்ல
என்னைக்கு வெளியே வந்தாலும் சட்டப்படிதான் வெளியே வருவாங்க, என்னைக்கு வெளியே வந்தாலும் பரவல் கிடைக்கலாம், என்னைக்கு வெளியே வந்தாலும். அதனால வந்து அதிமுக எந்த மாற்றம் வரப்போறதில்ல, சசிகலா வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் ஒத்துவர போறதில்ல, தங்களோட பிடியை வந்து சசிகலாட்ட போய் கொடுக்க போறதில்ல. ஏன் எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்தாலே அந்த பிடியை கொடுக்க மாட்டாங்க. அரசியல பிடியை கொடுத்தா நாளைக்கு என்ன ஆகுங்கிறது தெரியாம தெரியாம பேசக்கூடிய அரசியல் விமர்சகர்களும் தங்கள் உறுப்பை இந்திரா காந்தி வந்து தன்னோட சர்வைகளுக்காக தான் ப்ரொபோஸ் பண்ண சஞ்சீவ் ரெட்டியையே தோக்கடிச்சு கிரிக்கு ஆதரவு கொடுத்து வெற்றி பெற்ற வரலாறு உண்டு. இன்னைக்கு வந்து இந்த ரெட்டலையில கையெழுத்து போடக்கூடிய உரிமையை வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் யாருக்கும் கொடுத்தா அடுத்த நிமிஷமே கருவேப்பிலை அவங்க தூக்கி எரிஞ்சிடலாங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால உரிமையை யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதாவது அதிமுக தங்களுக்குள்ள உரிமையை யாருக்கும் இபிஎஸ் விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஓபிஎஸ் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தர் ஒருத்தருக்கு விட்டு கொடுக்க முடியாத நிலைமையிலதான் ரெட்டை தலைமை இருக்குது. விட்டு கொடுத்தாங்கன்னா அங்க அடுத்த நிமிஷம் அவங்கள வந்து அரசியல் ரீதியாக அழிச்சு தூரத்துக்கு வீசிடுவாங்க. கருவேப்பிலை மாதிரி பிடியை விட்டாங்கன்னா கருவேப்பிலை மாதிரி அவங்களை தூக்கி வீசிடுவாங்க. தலைவராகக்கூடிய நினைக்கக்கூடிய எடப்பாடி அந்த பிடியை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து ஒரு அனுபவத்தை அடைஞ்சு போஸ்ட் விட்டு கொடுத்து மந்திரிசபையில் இடம்பெற முடியாத ஒரு அற்புதத்தை அடைஞ்ச பன்னீர்செல்வம் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதிமுக மிகப்பெரிய கட்சி, அந்த கட்சிக்கு என்ன வாக்கு சதவீதம் அந்த வாக்கு சதவீதம் எங்கள் இருவருக்கும் தான். நாங்கள் அந்த வாக்கு சதவீதத்துக்கான தலைவர்கள் நாங்கள் இருவரும் தான். அவங்க களம் காணுவாங்க நிச்சயமா. வந்து அரசியல்ல வந்து இவங்க நல்ல அனுபவம் உள்ளவங்க, எந்த நடவடிக்கை தெரியும். தங்களோட பிடியை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. பொதுவாக அவங்களுக்கு நெகட்டிவ் ஜாஸ்தி இருக்கா பாசிட்டிவ் ஜாஸ்தி இருக்காங்கிறத இன்னும் உறுதி செய்யப்பட முடியல. அப்படி உறுதி செய்யப்பட முடியாத சசிகலாவுக்காக நீங்க யாரும் விட்டு கொடுக்க போறதில்ல. அதே வேளையில வந்து சசிகலாவை தேவையில்லாம எதிர்க்கவும் போறதில்ல. சசிகலாவை பொறுத்தளவுல சிறையிலிருந்து விடுதலையாகி ஓய்வு எடுக்கலாம், தினகரனுக்கு ஆலோசனை செய்யலாம். இந்த அமமுகங்கிறதும் தினகரன் சிங்கிள் பர்சனோட ஒரு பார்ட்டி தான். அந்த பார்ட்டிக்கு தன்னோட தாயாக இருந்து தினகரனுக்கு ஒரு நல்ல ஆலோசனைகளை சசிகலா வழங்கலாம் அல்லது ஓய்வு எடுக்கலாம். இதுதான் சசிகலாவுக்குள்ள விடுதலைக்கு பிறகு சசிகலாவுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரோல் என்று நான் கருதுகிறேன். அதே வேளையில் அவர் சமூகத்தை சேர்ந்த மத்தியில் அவர் மீது மிகுந்த அனுதாபமும் ஒரு பற்றுதலும் இருக்கிறது என்பதும் நான் மறுத்துவிட முடியாது. அந்த அனுதாபமும் பற்றுதலும் நியாயமானது. அந்த அளவுக்கு மோடியால் சசிகலா வந்து பாதிப்படைந்தவர் என்பதும் வரலாற்று உண்மை. சரிங்க சார், இணைப்பில் வந்து இரண்டு மிக முக்கிய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. மிக நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. நன்றி.